சாமி வடக்காமலையா வடக்காமலையா ஸ்ரீமந்தமூர்த்தி நாராயணமூர்த்தி லட்சுமி நாராயணா ஜானகி மணல வர்றா அட சாக்கடை தண்ணியில ஸ்தானம் பண்ணவனே அட சாமி சொட்டு மூத்தரையா அட அண்ட புண்ட காமல கண்ணா போய் வந்த போய் வந்தோ ஏன் வர வரை இந்த நிலைமைக்கு வந்து விட்டாய் அவ்வளவுதான் சாமி அப்போ அப்பாப்பா அப்பப்பா அப்பாயி அப்படியே கரண்ட் வந்தப்ப அப்படியே வெளிச்சு மாயி அப்படி அப்படியே போய் காலி ஆயிடுச்சு பாத்தியாடா சாமிக்கு செருப்ப இந்த ஊருக்கு என்ன பெயர் லிங்கநாயக்கனல்லி மீனாட்சி கிராமத்தை சேர்ந்த லிங்கநாயக்கனல்லி இந்த நன்னகரத்தில் பாலமுருகன் பாலமுருகன் விநாயக பெருமாள் அருள் பாரித்திருக்கும் அம்மன் ஆதிபராசக்தி அம்மன் ஆதிபராசக்தி குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்க வேண்டும் குன்று இருக்கும் இடமெல்லாம் குடிகாரர் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட நிலையில தவறி வந்தாலும் வந்தாலும் எதிர்த்தாலும் அவர்களை பிடிக்க முடியாது முடியாது அந்த குடியை அழிக்கவும் முடியாது முடியாதுன்னு தான் முடிவு பண்ணிக்கிறாங்க நான் சொன்னது அப்படி இல்லை அப்பா பின்ன எப்படி மகளே என்ன பண்ண முடியும் நான் மகனே என்று நீ சொல்லிவிட்டால் நான் அப்பா என்று அழைத்து விட்டேன் என்ன நீ மகனே சொன்னதுனால எனக்கு கோபமே வராது ஏன் வரும் எதுக்கு வரும்னு கேக்குறேன் நம்மளுக்கு தான் கோபம் வரணும்னா அதுக்கு ஒரு பொருள் வேணும் நம்ம மூச்சில தான் மீசியா இல்லையா நம்மளுக்கு எப்படி கோபம் என்ன மூஞ்சில மீச மீச சரி எனக்கு தான் இல்ல உனக்கு காலக்கேடு கால புரிச்சு படுதா மேல போடு அவன் தொகிரு கேட்டு என் மூஞ்சில மீசுக்குதான்னு கேட்ட இதான் கேக்குறீங்க ஐயோ ஐயோ இது பெரிய கதை எப்படி மேசெல்லாம் எனக்கு முன்னாடி இருந்துச்சு இப்ப முன்னாடி பின்னாடி இல்லைங்க முன்னாடி இருந்துச்சு இப்ப ஏன் எடுத்துட்டு தெரியுமா ஒரு வாரமா தொடர்ந்து ஆட்ட ஆடினே இருந்துட்டேன் இங்க வந்து ஆடிட்டு போன பின்னாடி போன பின்னாடி அப்படியே அந்த சனிக்கிழமை வந்து ஆடினே இருந்துட்டுனா வீட்டுக்கே போல என் வீட்டுக்காரி என் மேல ஏகமா வச்சு ஏகமா வீக்கி போயிட்டு வீட்டுக்கு போனோ இல்லையா குடு குடுன்னு ஓடியாது உமா உமா நான் பாரு சும்மா மீச குத்திட்டு நான் என்ன பண்ணிட்டு மீச குத்துது நான் போய் பாரு பாரு சாப்பிள சேவைக்கு பண்ண தெரியல தெரியல சாமி நாம எப்பயுமே விளக்கண்ணாட்டு மூலம் போல் நிக்கிற மாதிரியே என்ன நினைச்சிட்டே எனக்கு முகமீச உழைக்க வேண்டுமானால் கிரீம் தரணுமா யுகம் மாறணும் யுகம் மாறணும் ஐயா ஓய் ஆண்களுக்கு என்ன இருந்தால் அழகு ஆண்களுக்கு என்ன இருந்தால் அழகு முகத்திலே மீச இருந்தால் அழகு பெண்களுக்கு என்ன இருந்தால் அழகு நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் ஆம்பளைங்களுக்கு முகத்துல மீசு இருந்தா அழகு பொம்பளைங்களுக்கு என்ன இருந்தா அழகு நீ நினைக்கிறேன் மாங்கா மாங்கா ரெண்டு மாங்கா அம்மா கட்டு போகாத குண்டு மாங்கா எப்ப மாங்கா மாங்கா மதக்கார வீங்கா போங்க பல்ல இல்லடா
இப்படி இறைவன் படைத்திருக்கிறார். படைத்திருக்கிறார் இல்லையா? ஆமாமா. ஆணுக்கு ஒரு அழகும் அழகும், பெண்ணுக்கு ஒரு அழகும் அழகும், ஆனா ஆண்களை விட பெண்களுக்கு பத்து அழகு. பத்து அழகு ஏன் தெரியுமா? இந்த ஆண்களுக்கு அழகை ரசிப்பதற்காக பத்து அழகு பெண்களுக்கு ஆண்டவன் படைத்திருக்கிறார். ஆம்பளைங்களுக்கு அழகே இல்லை. அபீரியா? ஆமா. எவரும் நம்மை ஆட்ட முடியாது. இந்த பத்து அழகு இருக்கிற இடத்துக்கு நான் விளக்கம் சொல்லுகிறேன். சொல்லுங்க. உனக்கு பதிமூன்று அழகு என்று சொன்னாய், அதுக்கு என்ன பொருள்? பத்து அழகு பகலிலே தெரியும், மூன்று அழகு இரவிலே தெரியும். பதிமூணு அழகு. சரி, ஒப்புக்கொள்ளுகிறேன். என்ன பின்ன? இந்த மூன்று அழகுதான் இப்ப உலகத்தில் பிரபல்யமாக்குகிறது. என்னத்துக்கு சொல்றீங்க? அங்கங்க குடிபெயர்ச்சி நேரம் செத்து போறேன். அழிய கூத்தாடினாலும் தண்டவ கோனே, குவாட்டர் மேல கண்பயிடா தண்டவ கோனே. காலை மாலை மதியம் மூணு வேளை அங்கத்தை அருந்துவது விட்டு 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 குடிய குடி கெடுக்கும், குடிப்பழக்கும் உடல் நலத்தை கெடுக்கும். கெடுக்கும். அதைதான் இப்போது மனிதன் ஆண்டு கொண்டு வருகிறார். வருகிறார் இல்லையா? பூனை எழுந்து வர நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஆட்டாண்டுக்கிறீங்க. எல்லாம் போட்டி போட்டி கேட்டு கிளம்பலாம். அதுக்கு பசி எடுக்கிற நேரம், எடுக்கிற நேரம், எங்க பால் கிடைக்குமோ என்று அறிந்திருக்கிற நேரம். அதே மாதிரி அந்த பூனை எங்கடா போயிட்டு உள்ளங்கள விட்டுறாதீங்க. எங்க அம்மா தூங்கி இருக்கிறா, பால் குடிச்சிருப்போம். கரியதா தெரியதா துவாபரி கலியுகம். கலியுகம் யுகத்துக்கு பேரு நான்கு யுகம். கிரியதா தெரியதா துவாபரி கலியுகம். இன்னும் ஓர் உலகம் இருக்குது யுகம். அதுக்கு என்ன யுகம் தெரியுமா? அது என்ன யுகம்? சக்தி யுகம். சக்தி யுகம். அந்த சக்தி தான் எங்களை எல்லோரையும் உருவாக்கணும். ஓ, முதல் யுகமானது சக்தி யுகம். ஆமா. அதுக்கப்புறம் தான் கிரீதா திரிதா துவாபரி கலியுகம். கலியுகம். கலியுகம் பிறந்தவுடனே, பிறந்தவுடனே நர மனிதன் பிறப்பான். பிறப்பான், தெய்வத்தை உருவாக்குவான். உருவாக்குவான். அப்ப கலியுகம் பிறந்தவுடனே கடவுள் எல்லாம் கல்லாக மாறுவார்கள். மாறுவார்கள். துவாபரி யுகம் வரைக்கும் தான் கடவுள் பேசக்கூடிய பேசக்கூடிய வாய்ப்பு நேரம். இந்த கலியுகத்திலே கடவுள் பேச மாட்டார். பேச மாட்டார். கண்ணுக்கும் தெரிய மாட்டார். தெரிய மாட்டார். மாயமாகவே மறைந்து மறைந்து அதர்மத்தை அழித்து அழித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடியது. ஆமா. போரிட்டுக்கு போனா கூட பொய் தான் ஜெயிக்கும். ஆமா, உண்மைதான், உண்மைதான். ஏன் தெரியுமா? ஏன் கடவுள் கண்ணுக்கு தெரிந்தால் அவன் என்ன செய்வான்? என்ன செய்வானா? கத்திரிக்காய் இருக்கிற மாதிரி கண்டத்தாவெல்லாம் வெட்டி போட்டு விட்டுருவான். என்னையே இப்படி படிச்ச, ஏன் இப்படி படிச்ச, என்னையே இந்த மாதிரி எல்லாம் பிறக்க வச்ச. ஆமா ஆமா. எனக்கு ஏன் செல்வத்தை கொடுக்கவில்லை? கொடுக்கவில்லை என்று கேட்டா சொல்ல பதில் இல்லை. இல்லை. இந்த முருகப்பெருமான் நின்ன இடத்துல அப்படியே நின்னுகிறார். நின்னுகிறார். அதுக்கு பரிவிட வேலைகளை செய்து கொண்டு வருகிறார் ஒரு அன்பன். அன்பர். அவன் யார் தெரியுமா? யாரு? அவன் தான் புரோகிதம் படிக்கக்கூடிய ஐயர். ஐயர். அந்த புரோகிதம் படிக்கக்கூடிய ஐயர் அங்க இருக்கும் போது வர்றவெல்லாம் என்ன பண்றான்? எல்லாம் வந்து வந்து என்ன காப்பாத்தி, என்ன காப்பாத்தி, என்ன காப்பாத்துன்னு கும்பிட்டு கும்பிட்டு போறாங்க. இவன் கீழே அந்த நிலத்தை தொடச்சு சுத்தம் பண்ணணும். அவங்க நடந்து போறது மண்ணு. ஆமா. அந்த மண்ணு சுத்தம் பண்ணிக்கணும். உட்காந்துக்கிறான். அங்கிருந்து வர்றவங்க எல்லாம் என்ன காப்பாத்தி, என்ன காப்பாத்துன்றீங்களே, இந்த பகவானுக்கு கஷ்டத்தை யாராவது அறிஞ்சு யாராவது தெரிஞ்சுக்கிறீங்களா? எப்படியா?
இந்த பகவானுக்கு கஷ்டத்தியான தெரிஞ்சுக்கிறீங்களா? நின்னவர் நின்ன மாதிரியேதான், நின்ன மாதிரியேதான்ங்கிறாரு. யார் என்ன உட்கார சொல்லு சொல்லிக்கிறீங்களா? ஏசாமி கால் நிக்குது நோவுது, கொஞ்சம் உட்கார நீ ஆனவன் சொல்லி சொல்லிக்கிறீங்களா? அவரு பார்த்து நின்று எவ்வளவு கால் நோவா, அவருக்கு எவ்வளவு கஷ்டம். நீங்க பாட்டு வந்து என்ன காப்பாத்து என்ன காப்பாத்துன்னு போனா அவரு காப்பாத்துறதுக்கு ஆள் காண மாட்டேங்குது அப்படின்னு எப்படின்னு இந்த பையன் சொன்னான். அந்த ஐயர் சொல்லும் போது அப்போது யாரும் அந்த நிமிடத்தில் யாரும் உள்ள நுழையில உள்ள வரல. அப்போ முருகா ஞான பண்டிதா பண்டிதா, என் வேலையை நீ செய், செய்யும் வேலையை நான் செய்ய நான் செய்யறேன் சாமியை கேக்குறான். அப்ப சுயபுருவமானார், அப்பா உன் வேலையை நான் செய்யறேன், என் வேலையை நீ செய்யன்னு சொல்லிட்டல்ல, சொல்லிட்டல்ல, என்ன மாதிரியே நீ நின்னு நின்னு பணிவிட வேலை செஞ்சவன் முருகன் எப்படி நின்று கொண்டிருந்தாரோ அப்படியே நிக்கணும். ஆனா ஒரு நிபந்தனை, எப்படி என்ன நடந்தாலும் வாய் பேசக்கூடாது, கூடாது என்ன நடந்தாலும் வாய் பேசக்கூடாது, பேசக்கூடாது. ஆமா அப்படின்னு அந்த பகவான் சொல்லிவிட்டு அப்படியே பையனா போற வேலை நிக்கிறான், வேலை செய்திருக்கிறாரு. ஆமா இவன் நின்னா பாரு, இப்படியே நின்னவனி நின்னவனே. ஆனால் அப்பதான் ஒரு பெரிய பணக்காரன் வரும், வர பையிரப்ப பணத்தை எடுத்துன்னு வந்து வந்து முன்னால வச்சிட்டு மூலஸ்தானத்துக்கா நின்னு நின்னு, பகவானே பகவானே நான் போன காரியம் வெற்றியாச்சு, நிறைய பணம் கிடைச்சி கிடைச்சிருச்சு, இந்த பணம் மேலும் மேலும் எனக்கு இன்னும் பெருகணும்னா பெருகணும்னா அப்படி நீ கொடுத்ததே உண்டானா உனக்கு 11.5 ரூபாய் உண்டிகிற போடுறேன். அவ்வளவு பணம் எடுத்துட்டு வந்தவனா? ஆமா எவ்வளவு நிறைய கட்டுக்கட்டா பணம் எடுத்துட்டு வந்தவன் 11.5 ரூபாய் உண்டிகிற போடுறேன் அப்படின்னு கும்பிட்டான் பணக்காரன். அப்படி கும்பிட்டு நான் சுத்தி வருவேன் வருவேன், எனக்கு நீ அருள் பாரி அருள் பாரிக்கணும். அந்த பணப்பைய அங்க விட்டுட்டு முருகன் அப்படியே ஒரு 2-3 சுத்து சுத்திட்டு பாசி புள்ளியே நின்னு கும்பிட்டு கும்பிட்டு அப்படியே போயிட்டான். எடுத்துன்னு வந்த பணம் அங்கேதான் கோயில்ல நின்னுக்குச்சு. அவனுக்கு கோயில விட்டு வெளியே போனான், போனான் சுத்தமான ஏழை, ஏழை ஒருவன் பரம ஏழை. அவன் ஓடி ஓடி வந்து நாராயணன் பெற்று எடுத்து சொல்லக்கூடிய அருள் பாரித்தவனே, அருள் பாரித்தவனே, முருக பெருமானே, இப்பேறுபட்டவனை என்னை இந்த உலகத்தில் படைத்து என்னை ஏழையாக்கி ஆக்கி குடிக்க கஞ்சி இல்லை, இல்லை உடுத்த ஆடை இல்லை, இல்லை இருக்க இடம் இல்லை, இல்லை பகவானே முருகா முருகா சுப்பிரமணியா, என்னை எப்படியாகிலும் பள்ளத்திலிருந்து மேடு மேடையா சூடு, என்ன ஒரு பணக்காரனா ஆக்கு, 4 பேரு மாறி என்ன நல்லதை பண்ணு பண்ணு. அப்படி பண்ணையானா உனக்கு தங்கத்தால வேலடித்து வைக்கிறேன் வைக்கிறேன். அவன் என்ன சொன்னா, இல்லாதவன் கோடி கோடியா எடுத்துன்னு வந்தவன் பணம் எனக்கு கிடைச்சு, தேடி போன பணம் கிடைச்சிருச்சு, இதுக்கு மேலே மேல மேல எனக்கு இந்த செல்வம் பெருகினே தான் உனக்கு 1.5 ரூபாய் 11.5 ரூபாய் உட்டிகளை போடுறான். இவன் கஞ்சிக்கே வழி இல்லாத இருக்கிறவன் தங்கத்திலேயே வேலை அடிச்சு கொண்டாந்து வைக்கிறான், இவன் கும்பிடுறான் இவன் கும்பிடுறான். அப்படி கும்பிட்டு கீழே விழுந்து கும்பிட்டு இப்படி எழுந்து நின்னா நின்னா ஒரு பை பணம் நிக்குது, அந்த எடுத்துட்டு வந்த பணம் அங்க ஒரு பை கீது. ஆமா ஆண்டவனே இது எனக்கு சேர வேண்டிய பொருளா, பொருளா எடுத்து பார்த்தா பழத்தை வச்சு பார்த்தா கட்டுக்கட்டாக்குது. அது ஆண்டவரே நீதான், கேட்ட உடனே கொடுத்தவன் நீதான், கேட்டதும் கொடுப்பவனே முருகா முருகான்னு போயிட்டு போ. அதை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். அவன் இப்படி எடுத்துட்டு போனானே, அது அவன் போனோம், நில்லு நில்லு வச்சிட்டு போ அப்படின்னு சொன்னானா? சொல்லல. ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? பேசக்கூடாதுன்ட்டாரு. ஆமா ஆமா எதுவுமே பேசக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளவு அதரும்பம் இங்க நடந்தாலும் நடந்தாலும் எதுவுமே சொல்லக்கூடாது, பேசாத. அவன் நேரா கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வந்து வந்து பைய பார்த்தா பைய பைய இல்ல. ஏடா வந்ததுன்னு அவன் கேட்டானா? கேக்கல. இங்க பணம் பைய வச்சுட்டு போன சாமி எங்கன்னு அவன் கேட்டானா? கேக்கல. அப்ப பேசிருந்தால் என்ன ஆகும்? பேசிருந்தால் அங்க பெரிய கலவரமே நடந்திருக்கும், சரவண பவனுக்கு சாங்கியம் பண்ணி கொண்டு போய் குளியில வச்சுட்டு
அதுதான் தெய்வத்தின் ரகசியம். ரகசியம் இப்ப அது போலதான் நாங்களும் இருக்கின்றோம். எந்த தெய்வமும் பேசாது, மாயமாக வரும், மாயமாக போய்விடும், இன்பம் துன்பம் இரவும் பகலும் மாறி மாறி வரும், கஷ்டங்களை எல்லாம் அனுபவிப்பன் கடவுள். கடவுள் இல்லையா? இப்ப ஒரு கஷ்டமும் வந்து இருக்குதப்பா சாமியே, தெரிஞ்சுக்கிச்சு கஷ்டம் வந்து தெரிஞ்சிருச்சு. அலைக்கடலே சரித்துக் கொண்டு எங்கே என்ன நடக்குது என்பதை யான் அறிந்தேன். இப்ப என் வைகுந்தத்துக்கும் அதுதான் வரப்போகுதா? அதனால எச்சரிக்கப்படுத்த வேண்டும். யாரிடம்? யாரிடம்? என் தேவியாகிய லட்சுமி. ஆமா, உடனடியாக சென்று சென்று ஆண்டவன் வரவழைத்தார், வரவழைத்தார், உடனடியாக வாருங்கள் அப்படின்னு சீக்கிரமா போய் கூட்டு, உடனே கூட்டு வருங்க. Thank you.
செத்து போன பாம்பு எத்தனை பேர் அடிப்பீங்க? ஏற்கனவே முந்தாண்டி செத்து போச்சு, மதாலக்கார குச்சியில அடிச்சுட்டான்.